நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கான வீடியோ பத்தி கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஒரு பெட்ரோல் பங்க் வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்படி ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமா ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நபர்கள், அதாவது ஒரு பெட்ரோல் பங்க் பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கில் மாத வருமானம் வந்து ஈட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காகவே இந்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. மேப்போட பிசினஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் தான் உங்க சூர்யா வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு டூ வீலர் இருக்கு, ஒரு ஃபோர் வீலர் இருக்குன்னா கண்டிப்பா பெட்ரோல் அப்படிங்கிற விஷயத்த வந்து போட்டால் மட்டும்தான் நகரும். பெட்ரோல், டீசல், எல்பிஜி இந்த மாதிரி விஷயங்கள். இதே வந்து பெட்ரோல் பம்ப், டீசல் பம்ப் இது ரெண்டுமே ஒரே இடத்துல வச்சு ஒரு பெட்ரோல் பம்ப் பிசினஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா நம்மளால கண்டிப்பா லாபம் இன்னைக்கு டேட்ல சம்பாதிக்க தான் முடியும். ஏன்னா லாஸ் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. பட் ஆனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது லைசன்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு மாத அளவு கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக எந்த வித அலைச்சலுமே இல்லாமல் இந்த பிஸ்னஸை உட்காந்து இடத்துல வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு உண்டான எலிஜிபிள் கேட்டகரி என்னென்ன அப்படிங்கிறதுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களால் ஒரு மாதத்தில் 500,000 மேலேயே வருமானமானது ஈட்ட முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன விதத்தெல்லாம் நீங்கள் தகுதி அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுமே சொல்கிறேன். நீங்கள் ஒரு 21 வயசை கடந்த நபராக இருக்கணும். 21 வயசுலேருந்து 55 வயது, அதாவது 21-50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு நபர். ஸோ இதுவே நீங்கள் ஒரு NRI-ஆக இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியனாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த வருஷத்தில் 182 நாட்கள் இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரோல் பங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான எலிஜிபிள் கீழே வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் ப்ரூஃபாக 10th மார்க் ஷீட் இருந்தது அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஒரு எஜுகேஷனல், ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா நீங்க வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும் அண்ட் பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். இதுவே நீங்க கிராஜுவேட் வரைக்கும் வந்து படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கான ப்ரையாரிட்டி, அதாவது உங்களுக்கான முன்னுரிமை கூடிக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாகனம் வந்து போகணும். அதாவது பெட்ரோல் பங்க் அப்படின்றது அந்த இடமானது தேவை இல்லையா? இடம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன். உங்ககிட்ட குறைஞ்சது 800 ஸ்கொயர் ஃபீட் இல்ல அதிகபட்சமா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கான இடம் இருக்குன்னா நீங்க இந்த பெட்ரோல் பங்க் பிசினஸை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ இந்த லேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். உங்ககிட்ட ஊருக்கு அவுட் சைட்ல, அதாவது நேஷனல் ஹைவே மாதிரியான இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இந்த பிஸ்னஸை நீங்க சூப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க லேண்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை இல்லையா? ஸோ அதுக்காண்டி தான் சொல்றேன். இதுவே உங்களுக்கு ஊருக்கு ஒரு பெட்ரோல் பங்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க யாருக்கிட்டயாவது லேண்ட் ரெண்ட்டுக்கு வாங்குறதா இருக்கட்டும், லீஸுக்கு வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்க தான் பாத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயமும் இருக்கு. ஆனா அந்த ஓனா இருந்தாலும் சரி, ரெண்டலா இருந்தாலும் சரி, லீஸா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கான ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னாலும் இந்த டாக்குமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ண வேண்டிய விஷயமும் அதுதான். அதே மாதிரி இந்த பெட்ரோல் பங்க் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்கு, நீங்க பெட்ரோல் பங்க் செட்டப்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பெட்ரோல் பங்க் கம்பெனிஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய லைசன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும், இவங்களுடைய அப்ரூவல் எனக்கு வந்து கிடைக்கணும்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும்ல, அதையுமே சொல்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 10th மேலே நீங்கள் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லேண்டுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னா, இப்போ நிறைய ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு 1000 ரூபீஸ்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு உண்டான சப்மிஷனே இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் பிராண்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் வைப்பாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு மட்டும்தான் உங்களுக்கான அப்ரூவல் ஆனது கண்டிப்பாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை சிட்டிக்கு வெளியில் நேஷனல் ஹைவே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 15 லட்சரூபா அப்படிங்கிறது ஒரு மினிமமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ 15 லட்சத்தில் இருந்து 25 லேக்ஸ் வரைக்குமே, அதாவது உங்களுடைய இடத்த தகுந்து நீங்கள் எத்தனை பெட்ரோல் பம்ப்ஸ் வந்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே 15-25 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் ஃபீஸ் கீழே வருது. அதாவது அந்த பெட்ரோல் பம்ப்கான ஒரு விஷயம் அண்ட் பெட்ரோலை பர்டிகுலர் கூடவுலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஒரு லைசன்ஸ்க்கான விஷயம் சொல்லிட்டு இந்த ஃபீஸையுமே கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நமக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம், எப்படி அப்ளை பண்ணுறது? நீங்கள் அப்ளைமே பண்ணியிருப்பீங்க அந்த பர்டிகுலர் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட. ஸோ அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் லாட் வந்து வச்சுருப்பாங்க, அதாவது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், பிட்டிங்கில் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்குக்கான லைசன்ஸ் ஆனது கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய லீடிங் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டில் லாட் வச்சுருக்கிறோம், இந்த பர்டிகுலர் டேட்டில் நாங்கள் வந்து பிட்டிங் விட போகிறோம் அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில், ஆன்லைனில் அண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கீனாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது அந்த பிட்டிங்கில் அந்த லாட் அடிப்படையில் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை எப்பவுமே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரியான ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், எஸ்ஆர் ஆயில் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட், ஷெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இத்தனை ஓஎம்ஜிஸோட பெட்ரோல் பங்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றின விஷயங்கள் இந்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பற்றின கூடுதல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய இந்த ஓஎம்ஜிஸினுடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், கண்டிப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு மேஜரான ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்கள் கூட தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கை நீங்கள் வந்து ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 15 lakhs போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கான லட்சத்துக்கான வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்ட முடியும். ஸோ பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்டில் அதுக்கான சீசன் டவுன் ஆகுமா, நாளைக்கு அது சீசன் டவுன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியே வேண்டாம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 3 months ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை அடுத்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு எவர் க்ரீனாக எப்போவுமே சக்ஸஸ், அதாவது கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ். ஸோ இதே மாதிரி பிஸ்னஸ் ஆக பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி டக்கரான பிஸ்னஸ் ஆன வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஒரு குட்டி டாடா போய் கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா, பை பை, டேக் கேர்.